கியூப் தமிழின் தேடலில் எம்மை தேடிய மக்களுக்கான சேவையை நாடி வந்து வழங்குகின்றோம். எங்களுக்கு நீங்க வேற உதவியா பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளையா எங்களுக்கு நீங்க வேற உதவியா தான் நாங்க நாடி கொண்டிருக்கோம். இனிவில் சுமன் ருசி அவர்களின் பங்களிப்பில் தொல்புரம் கிராம மக்களுக்கான சமைத்த உணவு மற்றும் உலர் உணவு பொருட்களை நாங்கள் வழங்கி வைத்தோம். ஒரு சிலரின் பக்கசார்பும் அரசியலும் ஏழை மக்களின் வாழ்வை அளிக்கிறது. ஒரு சிலரின் பக்கசார்பும் அரசியலும் ஏழை மக்களின் வாழ்வை அளிக்கிறது. இந்நிலை மாற்றவே டியூப் தமிழ் விழிக்கிறது. இந்நிலை மாற்றவே டியூப் தமிழ் விழிக்கிறது. உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். கொரோனா வைரஸ் தாக்கம், அதனால் ஊரடங்கு சட்டம், எங்களுடைய மக்கள் பசித்திருக்கின்றார்கள். அந்த வகையில் அவர்களுடைய பசி போக்கும் எங்களுடைய பயணத்தில் எங்களோடு இணைந்திருக்கின்றார். இப்போ 2016 ஆண்டு இப்போ 2020 ஆண்டு வரைக்கும் எமது ஆண்டவன் அருளால் எமது பணிகள் நாள்தோறும் இடைவிடாத நடக்கின்றது. மென்மேலும் எமது உறவுகளுக்கு உதவிட எமது பணிகள் மென்மேலும் வளர்ந்தோங்க இறைவன் நமக்கு அருள் தர வேண்டும் என்று இறைவனை இருகரம் கூப்பி வேண்டி வணங்கி கொண்டு எமது பணிகள் மென்மேலும் தொடரும். இனிமையோர் சிவ ருசி அவர்கள் அவர்களுடைய இல்லத்தில் நேரடியாக நாங்கள் இணைந்திருக்கின்றோம். கஷ்டமாக தெரிஞ்சதே, ஆனால் இப்போ ஒரு அரிசி போட்டு சமைக்கிற தீவிரம் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பொம்பளையால் படுத்திருக்கீங்க. ஆனால் இது 100 பேர் சாப்பாடு சமைச்சாலும் அடுத்த நாளைக்கு அதே உற்சாகத்தோடு நிற்கிறேன்டா, நான் கும்பிட்ற தெய்வம் தான் எனக்கு தூணும். இன்றும் எங்களுக்கு உணவுகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். எங்களுடைய உறவுகளுக்கு டியூப் தமிழின் சேவையோடு அவர்கள் ஏற்கனவே அன்னம் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள், உணவு அளித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய சேவையை எங்களுடாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் வரவேற்கின்றோம், நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மனசார செய்தோன்னு மனப்பூர்வம் ஒரு நாளைக்கு சமைக்காமல் விட்டாலும் எனக்கு அது ஒரு பெரிய ஒரு வேலை இல்லை, சும்மா இருக்குமா போல இருக்கும். இத்தனை சாப்பாடு 200, 300, 500 சமைச்சாலும் எனக்கு கலையாக தெரியாது. ஏனெண்டா அவளை உற்சாகத்தோடு செய்கிறேன்னு நான் கும்பிட வெளி வந்தேன். ஓ, என்னால் ஐயாண்ட அளவு எந்த உடம்பில் சக்தி இருக்கும் வரைக்கும் நான் இதை செய்வேன். உங்களுடைய ஊர்களில் எங்காவது நீங்கள் பசித்திருந்தால் நிச்சயமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய பசி போக்கும் எங்களுடைய சேவை. தொடரும் உறவுகளே.